நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு நிலையில் சுபர்களுடைய பார்வையும் அல்லது தொடர்பும் பாபர்களுடைய பார்வை அமைப்பு இருக்கும்போது ராகு என்ன விதமான பலன்களை தருவார் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கின்றன. ராகு திசையை பற்றிய ஒரு பாபத்துவ ராகு, சுபத்துவத்தன்மை சிறிதளவு இருந்தாலும் பாபத்துவம் கூடுதலாக இருக்கின்ற நிலையால் அந்த ராகு திசை என்ன பலன்களை தரும் அப்படிங்கிற அமைப்பிற்கு ஒரு உதாரணமாக இந்த ஜாதகத்தை காட்டப் போகிறேன். நம்ம ஒரு ஜோதிடரை நம்பிக்கையோடு அணுகுகிறோம். அந்த ஜோதிடர் தன்னுடைய ஜோதிட திறமையின் காரணமாக நாம் கேள்வி கேட்பதற்கு முன்பே, ஆவென்ற எழுத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே எதற்காக நாம் பேசுகிறோமோ அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக சொல்லும்போது பாதி பிரச்சனை தீர்ந்த உணர்வு வாடிக்கையாளருக்கு இருக்கும். இதை வந்து ஒரு ஞானமுள்ள ஜோதிடர் அனுபவித்திருப்பார். இந்த ஜாதகத்தை நான் போட்ட உடனேயே இந்த கேள்வி கேட்ட சகோதரியிடம் நான் கேட்ட கேள்வி, என்ன ஜாதகர் மனநலம் பாதித்திருக்கிறாரான்னு கேட்டேன். ராகுதசை சனிபுக்தியிலிருந்தே 2018 இறுதியிலிருந்தே இந்த ஜாதகர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மனதளவில் மிகவும் பாதிப்பகாக. ஆமாம், சரி, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ராகுதசை சனிபுக்தி, ராகுதசை சனிபுக்தியிலிருந்து ஜாதகர் சுத்தமாக நன்கு படித்த அனைத்தும் அறிந்து எல்லாம் இருந்து சக வயது ஒரு 90 கிட்ஸை போல, ஒரு தொண்ணூறுகளில் பிறந்த ஒரு 25 வயது வாலிபன் எப்படி இருப்பானோ, ஒரு 23 வயது வாலிபன் எப்படி இருப்பானோ, அதுபோன்ற ஒரு நிலையில் இருந்த இந்த 96 வயது இளைஞன் 90 கிட்ஸ் ராகுதசை சனிபக்தி ஆரம்பமாகிய உடனேயே மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறார். முதல்ல அடிக்கடி நான் சொல்றதை போல எதையும் தாங்கக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இதே ராகுதசையில இப்போது இங்கே பார்க்கின்ற ஜாதகத்துல ராசி கட்டத்துல லக்னாதிபதி பௌர்ணமி, இது அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற இருளை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற பாபத்துவ சந்திரனாக இருக்கிறார். அடிக்கடி நான் சந்திரனை வந்து ஒளியோடு புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் சொல்றேன் இல்லையா. ஆக இங்கே அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். அவரே அங்கே சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட அவருக்கு ஆகாத இன்னொரு இருள் கிரகமான சனியின் பார்வையில் இருக்கிறார். ஆக இங்கே சனி 7 டிகிரி, சந்திரன் 10 டிகிரி, சனியின் 3 டிகிரி பார்வையில் லக்னாதிபதி சந்திரன் இருக்க, லக்னாதிபதி சந்திரன் இருளை நோக்கி நெருங்கி கொண்டிருக்க சுருக்கமாக இந்த ஜாதகத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, எதையும் தாங்கக்கூடிய, அடித்தால் கூட திருப்பி அடிக்கலைன்னா கூட அதை தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டிய லக்னாதிபதி ஒருவருக்கு கெட்டால் அதற்கு பிறகு லக்னாதிபதியே இன்னொருடைய கிரகங்களுடைய ஒரு அந்த அமைப்பில் போயிட்டார்னா எந்த ஒரு நிலையிலும் நமக்கு வந்து 6ஆம் அதிபதி தொடர்புகள், 8ஆம் அதிபதியோட தொடர்புகள் கொண்ட திசைகள் நடக்கும்போது தாங்க முடியாத அளவில் சோதனைகள் வரும் அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே லக்னாதிபதி அவரே ஒளியிழந்து விட்டார். சனியின் பார்வை 3 டிகிரியில் இருக்கிறது. 2 டிகிரிக்குள் இன்னொரு இருள் கிரகமான ராகுவின் தொடர்பு இருக்கிறது. ஆகவே லக்னாதிபதி முழுக்க முழுக்க வலுவிழந்து விட்டார். சுத்தம் 0 அந்த அளவுக்கு வந்துருச்சு. அடிச்சா தாங்கமா, அடிச்சா வாங்க மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க, அவங்களால ஒன்றும் முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனை அடுத்து தற்போது நடந்து கொண்டிருப்பது ராகுதசை. ராகு சனியின் பார்வையை வாங்கி, அதாவது ராகுதசை ஆரம்பிச்சிருச்சா, சரி, ராகு என்ன செய்வார், மனம் ஏன், சரி, இங்க வந்துடுவோம், தன்னை கொல்ல வருவது போல ஏன் உணர்கிறார். சனிபுக்தியில தான் ஆரம்பிச்சிருக்கு. அட்டமாதிபதி கொலை தற்கொலை எண்ணங்களை தூண்டக்கூடியவர், வன்முறை அமைப்புகளை தன்னை ஒருவர் கொள்வது போலவும் தான் ஒருவரை கொள்வதையும் தூண்டக்கூடியவர் சனி. தூண்டப்பட வேண்டிய இடம் மனம். மனோகாரகனாகிய சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் ராகு. ஆக மனதை பாதித்து விட்டார் ராகு. காரக ரீதியாக மனதை பாதித்து விட்டார். ஆதிபத்திய ரீதியாக 3ஆம் இடம் கெட்டுவிட்டது.
ராகுவின் இருப்பாலும் சனியின் பார்வையாலும் இன்னொரு இருள் சந்திரனின் இருப்பாலும் தைரியம் என்கின்ற இடம் பலவீனமடைந்து விட்டது. லக்னாதிபதியாகிய மனம் பலவீனமடைந்து விட்டது. இருளாகி ராகுவோடு சேர்ந்த சனி அல்ல. ஜோதிடம் எத்தனை பெரிய ஒரு விஞ்ஞான அமைப்புகளை சொல்லித்தருகிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் மிக தெளிவாக சொல்லிவிடலாம்.